வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சார்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஹெச்சி சம்மந்தமான நியூஸ் தான். ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ரிசல்ட்டில் யார் யார் செலக்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இல்லை, வீக்லி ரெண்டு டைமு, ஒரு ஒரு இயலா 9th ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 9th இப்போ டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் லிங்க்கு கொடுக்குறேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு PDF-ஆக வந்துடும், ஆன்சர் கீ வந்து வீடியோவாக நான் போட்டுருவேன், அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட் நடக்கும். இரண்டாவது இயல் 9th வகுப்பு இரண்டாவது இயல் வந்து நாளைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு MHC-க்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுப்பாங்க. அது எங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஓரல் லிஸ்ட்டு வந்துச்சுல, ஓரல் மார்க் வந்துச்சுல, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கோர்ட்டில் தான் இருக்கும், உங்களோட மாவட்டம் நீதிமன்றத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் மறந்துருப்பீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்த ப்ராசஸ் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு தான், சாரி ஆர்டர் காப்பி தான் இருக்கும். ஆர்டர் காப்பி நீங்கள் உங்களோட மாவட்ட நீதிமன்றத்தில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இன்னொரு 10-17 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு, டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் மீதி டிஸ்ட்ரிக்ட் வராமல் இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கும் அப்லோட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் கவலையப்படாதீங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், ஓகே ஏதோ ஓரளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு. 1st ஜாயின் பண்ண முடியலனாலும் 1st முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சு, அது வரைக்கும் அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான், ஏன்னா கரெக்டான விஷயம் தான். ஒரு சிலர் வந்துட்டு ஜனவரி ஆகும், பிப்ரவரி ஆகும், மார்ச் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையாக ஒரு வழியாக நமக்கு வந்து ரிசல்ட் இப்போ வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அடிக்கடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ அப்டேட் கொடுத்தேன் அப்படிங்கிறது. சரி ஓகே, இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.